வணக்கம் சார். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வீடியோ போடவில்லை. நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் மகாபாரதம். திஸ் இஸ் பகவத்கீதை. திஸ் இஸ் பகவத்கீதை. திஸ் இஸ் மகாபாரதம். ஏன் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்றால், மகாபாரத கதை மக்கள் நல்வழியில் வாழ வேண்டும், அதில் வரும் நல்லது கெட்டதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எழுதப்பட்டது. அதே சமயம் பகவத்கீதை, மகாபாரத போர் நடக்கும்போது கர்ணனுக்கு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மாவே வருகிறார். அம்பெடுத்து விடுறாங்க கர்ணன் மேல. ஃபஸ்ட்டு திராணாச்சாரியார் யாரோ முதல்ல சண்டை போடுறாங்க, வருஷம் சண்டை போடுறாங்க. அப்போ வந்து விடும்போது அர்ஜுனனு கேட்குறான், நீ கடவுள் தானையா, யார் யாரு எங்கள் தாத்தா எங்கள் அண்ணன் தம்பி, இவனோட போய் கொலை பண்ண சொல்றியே, இது நியாயமா, இது தர்மமா அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்குறார், என்னத்தை தான் இருந்தாலும் எவ்வளோ தான் துரோகம் செஞ்சிருந்தாலும் ஒன்றும் எப்படி ஒரு மனுஷனை நம்ம கொல்ல முடியும், அதனால் நீ கடவுளாந்துக்கிட்டு என்ன நியாயம் தர்மம் பேசுகிற நீ அப்படின்னு கேட்கலாம். அதை சொல்வதற்கான நூல் தான் பகவத்கீதை. இது ஏன் நான் கூறுகிறேன் என்றால், நான் எவ்வளவு கருத்துக்கள் சொன்னாலும் சரி அல்லது யார் சொன்னாலும் சரி, சேலம் ருக்மணி அம்மாள், மான வாசுகி மனோகரன், கீரன் புலவனார், தென்கட்சி கோஸ்வாமிநாதன், அந்த மாதிரி பழைய பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் சொன்னாலும் நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டு நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இது மனித இயல்பு. அதுதான் சைவ சித்தாந்த நூல்களிலே மனிதன் சிற்றறிவு படைத்தவன் அப்படின்னு அப்படிமா. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, கடவுள் முற்றறிவு படைத்தவன் உங்களுக்கு தெரியும், செய்பவன் எல்லாமே தெரியும், மனிதனுக்கு மட்டும் அறிவை குறைச்சி கொடுத்துட்டான். பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் உண்ணும். இது எதுக்காக பழமொழி வந்துச்சுன்னா, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோன் என்றும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வான். பகவத்கீதையில் அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து அர்ஜுனன் கேட்குறான், என்னையா நீ மாதிரி தான் பெரிய கடவுளுங்கிற, எல்லாரையும் கொல்ல சொல்லியா இது, என்ன நியாயம்னு கேட்குறான். அப்போ தான் அந்த பாட்டு கூட கர்ணன் படத்தில் வரும், மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடிகளும் நானே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே அவன் தான், கடவுள் தான். அது நிறைய விளக்கணும் சார். அந்த பகவத்கீதை பற்றி சொல்கிறதுனா, நியாய தர்மங்களை பற்றி சொல்கிற விஷயம் அது. அது ஒரு விஷயம், ஒரு நாளில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. வீடியோ போடணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. இப்போ காலையில் ஒரு வீடியோ போட்டேன், இப்போ வீடியோ போடணும் கிடையாது. நல்ல விஷயங்களை இந்த உலக மாணவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நாளை ஒரு நல்ல குரலோடு மகாபாரதம் ராமாயணம் கதைகளிலிருந்து ஆரம்பிப்போம். இன்று நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னென்ன சொல்கிற ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறது தான் தெரியுது, இந்த மாதிரிலாம் புக்கு இருக்கானே சில பேருக்கு தெரிய மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த ரெண்டு புக்கையும் காமிச்சேன், மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் காமிச்சேன். இந்த பைபிள்லாம் என்கிட்ட இருக்குது, புக்கெல்லாம் எல்லாத்தையும் காமிக்கணும். இந்த மாதிரி உண்மையான விஷயங்கள் எழுதப்பட்ட நூல்கள் இருக்கின்றன, அதை மாணவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பஸ்டாண்டு போனால் புத்தக கடையெல்லாம் இருக்குது. யார் புத்தக கடையில் போய் கூட்டானது நான் பார்த்தது இல்லை. ஃபேன்சி ஸ்டோர்லேயும் மற்ற ஜவுளி ஸ்டோர்லேயும் தான் கூட்டம் இருக்குது. ஒரு நல்ல புக்கை வாங்கணும், நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கணுங்கிற மாணவர்கள் இன்றைக்கி ரொம்ப பேர் கம்மியாகிட்டாங்க. அதனால தான் வலியுறுத்தி கூறுவதற்காக இந்த ரெண்டு புக்கையும் காமிப்போம். இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம், நாளைக்கு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். நன்றி நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.